తమిళనాడు నమక్కల్ జిల్లా కనవాయి పట్టికి చెందిన స్నేహ 7 నెలల గర్భిణి. ఈ సమయంలో ఎంతో జాగ్రత్తగా ఉండాల్సిన ఆమె 2 చేతులతో కర్రసాము చేసి అందరినీ ఆశ్చర్యపరుస్తోంది. మెరుపు వేగంతో కర్ర తిప్పుతూ ఔరా అనిపిస్తోంది. 2 చేతులతో 1 గంటకు పైగా కర్రసాము చేసి గిన్నీస్ బుక్ ఆఫ్ రికార్డ్స్ లో చోటు దక్కించుకోవాలన్నది స్నేహ కళ. దీనికోసం తాను గర్భంతో ఉన్న విషయాన్ని లెక్క చేయకుండా రోజు సాధన చేస్తోంది. திருவிழா தான் நிறைய வைப்பாங்க. அந்த திருவிழாவில் வந்து சிலம்பெல்லாம் நிறைய சுற்றுவாங்க. அதை பார்த்து எனக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த 6 மாதமாக பயிற்சி எடுத்து என்னால் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய முடிஞ்சது. கர்ப்பிணியாக இருந்துட்டு மொதல் குழந்தனால எங்கள் வீட்டில எல்லாம் பயப்பட்டாங்க தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய உடம்பை தயார் பண்ணிக்கிட்டேன். இந்த 5 மாதத்துக்கு அப்புறம் தான் என்னோடய உடம்பை நான் தயார் பண்ணிக்க ஆரம்பித்தேன். கர்ப்பமாக இருக்கப்ப சிரமந்தான் செய்கிறது. அப்படி இருந்தும் அந்த சிரமத்திலையும் ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு நான் நினைச்சேன். கண்டிப்பா எல்லா பெண்களாலையும் முடியும். స్నేహకు చిన్నప్పటి నుంచి మార్షల్ ఆర్ట్స్ అంటే ఇష్టం. ఆ ఆసక్తితోనే తన భర్త నవీన్ సాయంతో కర్రసాము నేర్చుకుంది. స్థానికంగా జరిగిన కర్రసాము పోటీల్లోనూ పాల్గొంటోంది. గర్భిణి అయిన స్నేహ 2 చేతులతో 1 గంట పాటు సిలంబం స్టంట్ చేసి రికార్డు సృష్టించింది. కలామ్స్ బుక్ ఆఫ్ రికార్డ్స్ లో చోటు దక్కించుకుంది. கர்ப்பிணி பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன கடுமையான வேலை செய்வாங்க, வயலில் வேலை செஞ்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் முடியாது, ஓரளவுக்கு முறைப்படி நம்ம உடம்பை தகுதிப்படுத்தினா கண்டிப்பாக அதை சாத்தியப்படுத்த முடியுமே அப்படின்ட்டு ரொம்ப படிப்படியாக தான் நம்ம என்ன பண்ணணும் அவங்க பயிற்சி கொடுத்தோம். 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படின்ட்டு ஒரு 10-10 நிமிஷமாக நம்ம பயிற்சி கொடுத்து தான் இப்போ இந்த 1 மணி நேரம் சாதனை நம்ம செய்ய வச்சுருக்கோம். ஆமாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே நமக்கு சரி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தை மட்டும் செய்யலை. மருத்துவர்களை அனுபவசாலிகளை இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ நம்ம பிஃபோர் இந்த சாதனை செய்யறதுக்கு முதல் நாள் கூட போயிட்டு பேபி நார்மலாக இருக்கா இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸாக இருக்க மாதிரி பார்த்து நம்ம செக் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் நம்ம பண்ணணும். ఈ దంపతులు పెద్దలను ఎదిరించి ప్రేమ పెళ్లి చేసుకున్నారు. నవీన్ సిలంబం శిక్షకుడు. స్నేహితుల సాయంతో ఏకలవ్య ఆర్ట్స్ గ్యాలరీ నిర్వహిస్తున్నాడు. ఇందులో పిల్లల నుంచి పెద్దల వరకు ఎంతో మంది శిక్షణ పొందుతున్నారు.